சக்தி. இல்லறத்தில் நல்லறம் பேணும் நம் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா, திருமதி அம்மா அவர்களின் 54வது ஆண்டு திருமண நன்னாளில் அவர்களின் பூரண நல்லாசியும் நலனும் வேண்டும். இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். ராஜி, என்ன வீடு ஒரே அமர்க்களமா இருக்கு. வாசல்ல மாவுல தோரணம், பூச்சரம், ஏதாவது விசேஷமா? எங்களுக்கு கூட சொல்லலையே. இதோ நீ கேட்டிருந்தியே ரோஜா பூ மாலை அப்படின்னு ராஜி கிட்ட சரண்யா கொடுக்குறா. அதுக்கு ராஜி, இன்னைக்கு ரொம்ப விசேஷம், செப்டம்பர் 4 அப்படின்னு முடிக்கிறதுக்கு முன்னாடியே சரண்யா, ஆமாமா இப்போதான் ஞாபகம் வருது, நம்ம பங்காரம்மா திருமதி அம்மாவோட திருமண நாள் தானே இன்னைக்கு அப்படின்னு சொல்றா. இப்போதான் ஞாபகம் வந்துச்சா? நம்ம வீட்டு விசேஷம் எல்லாத்தையும் விட ரொம்ப சந்தோஷமான நாள் இதுதானே. இந்த நாளுக்காக தானே காத்துட்டே இருப்போம். இந்த வருஷம் நம்ம அம்மா திருமதி அம்மாவோட 54வது திருமண நாள். இன்னைக்கு மருவத்தூர்ல பெரிய விழாவா இருக்கும். அம்மா திருமதி அம்மா அவங்களுக்கு சிறப்பு வரவேற்பு, பாத பூஜை, வந்திருக்க பக்தர்கள் எல்லாருக்குமே ரெண்டு பேருமே சேர்ந்து ஆசீர்வாதம் தருவாங்க அப்படின்னு ராஜி சொல்றா. அது மட்டுமா, நம்ம அம்மா இல்லற ஞானியா இருக்குதுதான் சிறப்பு. நாமெல்லாம் ஆன்மீகம்னா துறவரம்னு யோசிப்போம். ஆனா நம்ம அம்மா தான் இல்லறத்துல இருந்துகிட்டே குடும்பமா ஒத்துமையா இருந்து எப்படி ஆன்மீகம் வளர்க்கலாம்னு தானும் வாழ்ந்து நமக்கும் கத்துக் கொடுக்குறாங்களே. இன்னைக்கு மருவத்தூர் போக முடியல, ஆனா வீட்லயே அம்மாவோட திருமண நாள சிறப்பா கொண்டாடலான்னு அலங்கரிச்சிட்டு இருக்கேன். அதோட 54 வகை பலகாரம் செஞ்சு அம்மாவுக்கு வச்சுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ஏழைங்களுக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன். அம்மா எப்போவுமே சொல்லுவாங்கல்ல, எந்த விழானாலும் தான தர்மங்களும் சமுதாய பணியும் சேர்ந்துருக்கணும்னு அப்படின்னு ராஜி சொல்றா. அட ஆமா, நீ போன வருஷம் கூட 53 போர்வை வாங்கி கொடுத்தியே, சரி வா நானும் உனக்கு உதவி செய்கிறேன்னு ராஜியோட சேர்ந்து தன்னோட வீட்லேயே அம்மாவோட திருமண நாளை கொண்டாடுறதுக்கு தயார் செய்கிறாங்க. இந்த நிகழ்வு நினைவூட்டும் அன்னை ஆதிபராசக்தியோட அருள் வாக்க பார்ப்போமா? அடிகளார், இல்லற துறவியாக இருப்பதுதான் இந்த ஆன்மீக இயக்கத்திற்கே சிறப்பு. இந்த ஆன்மீக இயக்கத்தில் நீங்கள் கணவன் மனைவியாக இருவரும் ஈடுபடுவதுதான் மிகச்சிறப்பு. வம்சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்து TN13 தாளையத்து மன்றத்துலேருந்து கருவூர பணிக்கு செய்ய வந்திருக்கோம். சக்தி அம்மா, அம்மாவுடைய அற்புதங்கள் நிறைய, நாங்கள் மன்றத்தில் நிறைய தொண்டுகள்லாம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். அம்மா என்றைக்கும் கைவிடவே இல்லை எங்களை வந்து. அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்துச்சு, ஆனால் அம்மா நல்லா காப்பாற்றி கொடுத்தா. சக்தி கஷ்டங்கள்லாம் நல்லா நீத்தி கொடுத்தா, மேலும் மேலும் எங்களுக்கு உயர்த்தி தான் கொடுத்துருக்கா. என் பொண்ணுக்கு கொரோனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, மருமக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹார்ட் அட்டாக்கில். அவங்களெல்லாம் அம்மா நல்லா தாலி பிச்சையை கொடுத்து அம்மா காப்பாற்றி கொடுத்து குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. சக்தி ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பருள் மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று ஆன்மீக குரு அருள் திரு அம்மா, திருமதி அம்மா அவர்களின் 54வது திருமண நாள் விழாவினை கரூர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருவண்ணாமலை மாவட்டம் ரெட்டியார்பாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி, அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.